Hello friends, Catia la first on design la sketch based features. Sketch based features la pad operation eppadi pandradhu nu paakalam. So adukku pad pandradhukku basically oru sketch venum. Indha sketch ipo nu potturken. Ya 100 kudukuren. Rectangle for me. The dimensions for the room. So sketch in the middle of the எடுத்தோனையும் டிஃபால்ட்டாக ஸ்கெட்சு செலக்ட் ஆகி இருந்ததுனால உங்களுக்கு வந்து அப்படியே டைரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ ஸ்கெட்சு செலக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். டைரெக்டாக ஃபீச்சர் செலக்ட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச அந்த ஸ்கெட்ச் ஒன்று வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதே மாதிரி இதில் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் திக் பண்ணுறேன், எத்தனை எம்எம் திக் பண்ணுறேன், 20 எம்எம் திக் பண்ணுறேன். இதில் வந்து வேல்யூவாக கொடுத்துக்கலாம், 60ஆக கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த லிமிட்டை பிடிச்சி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது வந்து டைரக்ஷன் 1. மோரில் போனீங்கன்னா டைரக்ஷன் 2 அதோடைய வேல்யூவையும் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மாறுறதை பார்க்கலாம். ஓகே, இதுலேயே இந்த மிரர் எக்ஸ்டெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. மிரர் எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணணும்னா டைமென்ஷன் 1 என்ன இருக்கோ அதை அப்படியே டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன்லையும் காமிச்சோம். எக்ஸாம்பிள், மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்தா 161ன்றது இங்கேயும் 161 ஆயிடும். ஓகே, ஸோ இதில் சாலிட் பாடி வந்துருச்சு. இப்போ அதுலேயே திக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. திக்குன்னு கொடுத்தா நான் வந்து வரைஞ்சல ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைல்லேருந்து திக்காக வருத பார்க்கலாம். ஸோ திக்னஸ் 1 பார்த்தீங்கன்னா உள்ளே வரும். ஸோ 10 எம்எம் திக்னஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திக்னஸ் 2 வந்து தனியாக வேரி பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதிலே நியூட்ரல் ஃபைபர்னு ஒன்று இருக்குது, அந்த நியூட்ரல் ஃபைபரை கிளிக் பண்ணால் இந்த 10 எம்எம் திக்னஸ் இருக்குல்ல அது வந்து இன்னர் சைடு 5 எம்எம்மோ அவுட்டர் சைடு 5 எம்எம்மோ மாறிடும். இதில் வந்து மெரிஜன்ஸ்ன்றது வந்து திக் ஆப்ஷன்ஸில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியோ. ஸோ அதை வந்து இப்போ பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக இன்னொரு பிளேன் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சேன். இந்த ப்ரொஃபைல்லேருந்து வெளில போகிறேன், செலக்ட் ஆகியிருக்கேன், திக் எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அதனால திக் எடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் யூனிட்ல 161 இருக்கும், அது மாதிரி இல்லாமல் 56 எம்எம் திக்னஸ்ல வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதுலேயே நியூட்ரல் ஃபைபர்னா இந்த 10 எம்எம் வந்து நான் வரைஞ்ச ப்ரொஃபைல மேலே ஒரு 5 எம்எம் கீழே ஒரு 5 எம்எம் மெரிஜ் ரிப்பன் கொடுத்தோம்னா நியரஸ்ட் வால்ல போய் எக்ஸ்ட்ரூட் ஆகி அது ஸ்டாப் ஆகும். ஓகே, இவ்வளோதான் பேட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ பேடில் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறத வச்சு பார்ப்போம், ப்ரொஃபைல் எது செலக்ட் பண்ணுறது திக்கு பார்ப்போம், மோரில் போய் 2 லிமிட்ஸ் கொடுக்குறத பற்றி பார்ப்போம், ரிவர்ஸ் டைரக்ஷன் என்னன்றதை பார்ப்போம். இதை தாண்டி அடுத்ததான் டைமென்ஷன்ஸ் பதுவை ஒரு ப்ரொஃபைலை ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை லிமிட்டாக கொடுத்து பண்ணுறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இந்த ஸ்கெட்சில் இந்த ஸ்கெட்சை நான் பேட் பண்ண போகிறேன். ஓகே, செலக்டாக இல்லை, அதனால இந்த இதை ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த டைப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அப் டு லாஸ்ட் நான் இருக்கும். அப் டு லாஸ்ட்னால் எண்டு வரைக்கும் அது போகும். ஓகே,
ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இது அப் டு பிளேன்னு கொடுத்து நம்ம ஒரு பிளேனை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிளேனை செலக்ட் பண்ணால் அந்த பிளேன் வரைக்கும் வரும் அப்படின்ட்டு. இந்த பிளேன்னா வெறும் பிளேன் மட்டும் இல்லை, ஒரு பிளேனார் சர்ஃபேஸை கூட பண்ணும். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் வரும். இதுலேயே அப் டு நெக்ஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆப்ரேஷன் அன்னெசரின்னு சொல்லுது. ஆக்சுவலாக என்னென்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பேட் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல ஏற்கனவே சாலிட் இருக்கிறதுனால அது அன்னெசரின்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி டு சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் வரைக்கும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிமிட்டை கொடுத்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்ட்டில் பேட் ஆப்ரேஷனுடைய கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.